மயிலாடுதுறை மாவட்டத்தில் இருசக்கர வாகனத்தில் சென்ற பெண்ணிடம் நகையை பறித்து சென்ற இளைஞர்களுக்கு 3 ஆண்டுகள் கடுங்காவல் தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலம் தாலுகா பெருஞ்சேரி கிராமத்தைச் சேர்ந்த காயத்ரி என்ற பெண் கடந்த 2022 இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருக்கும் போது பின்னால் வந்த 2 இளைஞர்கள் அவரது கழுத்தில் இருந்த 2 சவரன் தங்க நகையை பறித்து சென்றனர். இதுகுறித்து காயத்ரி அளித்த புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்த பேரளம் போலீசார் திருவாரூர் பகுதியைச் சேர்ந்த செந்தில்நாதன் மற்றும் விக்னேஷ் ஆகிய 2 இளைஞர்களை கைது செய்தனர். இதுகுறித்த வழக்கு விசாரணை நன்னிலம் குற்றவியல் நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்தது. வழக்கை விசாரித்த நீதிபதி பாரதிதாசன் 2 இளைஞர்களுக்கும் 3 ஆண்டுகள் சிறை தண்டனையும் 10,000 ரூபாய் அபராதமும் விதித்தார். அபராதம் கட்டத்தவறினால் மேலும் 9 மாதம் கூடுதல் சிறை தண்டனை விதிக்கவும் தீர்ப்பளித்தார். உங்கள் ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியில் திங்கள் முதல் வெள்ளி வரை தினந்தோறும் பிற்பகல் 2 மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலையில் தெரிவிக்கும் புகார் பெட்டி நிகழ்ச்சி பங்கு பெறுங்கள், பயனடையுங்கள், காண தவறாதீர்கள்.